हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय, नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरिं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा श्रील गुरुदेव की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायं पदिनेट्टु प्रदुमन्नर भूमियिडं पाल करत्तल एन्नम तलैपिल पदम आरु। पुरा सृष्टा हि औषधयो ब्रह्मणाया विसंपते भुज्यमाना मया दृष्टा असद्भिर् अद्रुदव्रतै। वर्ड बै वर्ड मीनिंग। पुरा मुन्बु सृष्टा पड़क्कप्पट्ट सृष्टा पड़क्कप्पट्ट हि उरुदियाग ஔஷதய மூலிகைகள் மற்றும் உணவு தானியங்கள் பிரம்மணா பிரம்மதேவரால் யா அவையெல்லாம் எவை விசாம்பதே ஓ மன்னனே புஜ்யமானா மகிழ்கின்ற மயா என்னால் திருஷ்டா காணப்பட்டு அசத்பி பக்தி இல்லாதவர்களினால் அத்ருத விரதை அனைத்து ஆன்மீக செயல்களும் இல்லாத நிலை. டிரான்ஸ்லேஷன். அன்பிற்குரிய அரசரே, பிரம்மதேவனால் முன்பு படைத்தளிக்கப்பட்ட விதைகளும் வேர்களும் தாவரங்களும் தானியங்களும் இந்த நாளில் அனைத்து ஆன்மீக அறிவும் சூன்யமாகி போன கடவுள் நம்பிக்கையற்றவர்களினால் பயன்படுத்தப்படுகின்றன. பர்பட் பஷில பிரபா ஜெய் ஷில பிரபா. பிரம்மதேவர் இந்த உலகினை உயிர்களின் உபயோகத்திற்காக படைத்தார். ஆனால் தனது புலன்நுகர்ச்சியின் பொருட்டு எல்லா உயிர்களும் இந்த பௌதீக உலகினை ஆள்வதற்காக இங்கு கட்டாயம் வருகின்றன. அந்த உயிர்கள் வேதங்களில் பிரம்மதேவன் அருளியுள்ள அறிவுரைகளை பெற்று இந்த உலகிலிருந்து நீங்கி முக்தி பெற்று முழுமுதற் கடவுளை அடைதல் வேண்டும் என்னும் திட்டத்தின் அடிப்படையில் இந்த உலகம் படைக்கப்பட்டது. எல்லா தேவைகளும் நிலத்தில் விளைகின்றன. அவை கனிகள், மலர்கள், மரங்கள், தானியங்கள், விலங்குகள் மற்றும் விலங்குகளுக்கான தீவனங்கள் என்று இவை அனைத்துமே முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் திருப்திக்காக வேள்விகளில் பயன்படுத்துவதற்காக படைக்கப்பட்டதாகும். ஆனாலும் பசு வடிவில் இருக்கும் அன்னை பூமியானவள் இங்கே இந்த பயன்படும் பொருள்களெல்லாம் ஆன்மீக உணர்தலுக்கான திட்டங்கள் ஏதுமில்லாத பக்தரல்லாதவர்களினால் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறுகிறாள். தானியங்கள், கனிகள், மலர்கள் போன்றவற்றை விளைவிக்கக்கூடிய ஏராளமான வளத்தினை பூமாதேவி தன்னுள் வைத்திருந்தாலும் இந்த உற்பத்தியாகும் பொருட்கள் அனைத்தும் ஆன்மீக லட்சியமற்ற பக்தரல்லாதவர்களினால் தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது அன்னை பூமி அவ்வாறு உற்பத்தி செய்வதை நிறுத்தி கொள்கிறாள். எல்லாம் முழுமுதற் கடவுளை சார்ந்தவையே. அதுபோல எல்லாம் அவர் திருப்திக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். பொருள்கள் உயிர்களின் புலன்நுகர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது. இதுதான் இயற்கையின் வழிகாட்டுதலுக்கேற்ப அமைந்துள்ள முழுமையான திட்டமாகும். இந்த ஸ்லோகத்திலுள்ள அசத்பி அத்ருத விரதை என்னும் சொற்களில் அசத்பி என்னும் சொல் பக்தரல்லாதவர்களை குறிப்பிடுகிறது. இந்த பக்தரல்லாதவர்களை ஸ்ரீமத் பகவத்கீதை துஷ்கிருதின அதாவது துஷ்டர்கள், மூடா முட்டாள்கள் அல்லது கழுதைகள், நராத்தமா இழிந்த மனிதர்கள், மேலும் மாயா அபகிருத ஞானா மாயைக்கு ஆளாகி தமது அறிவை இழந்தவர்கள் என்று வகைப்படுத்தி கூறுகிறது.
இவர்கள் அனைவருமே அசத் எனப்படும் பக்தரல்லாதவர்கள் ஆவார்கள். பக்தரல்லாதவர்கள் கிரகவிரத என்னும் பக்தர்கள் திருடவிரத என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பக்தரல்லாதவர்கள் கிரகவிரத என்றும் பக்தர்கள் திருடவிரத என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வேதங்களின் முழு திட்டமும் என்னவென்றால், இயற்கையினை ஆள்வதற்காக வந்திருக்கும் தவறான வழிகாட்டுதலுக்காளான கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் திருடவிரதர்களாக மாறுவதற்கான பயிற்சியை பெறுதல் வேண்டும் என்பதே ஆகும். இதன் பொருள், அவர்கள் பரமபுருஷ பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துவது அல்லது உலக வாழ்க்கையை அனுபவிப்பது என்று சபதம் மேற்கொள்ள வேண்டும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்கான நோக்கமுடைய செயல்கள் கிருஷ்ணார்த்தே அகில சேஷ்டா என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒருவன் எத்தனை வகையான முயற்சிகளை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனாலும் அவை அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவே இருக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணார்த்தே அகில சேஷ்டா என்ற ஸ்லோகத்தின் பொருள் ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதை இதனை யக்ஞார்த்தாத் கர்ம என்று விளக்குகிறது. யக்ஞ என்னும் வார்த்தை பகவான் விஷ்ணுவை குறிப்பது. நாம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகவே நாம் செயல்களை செய்ய வேண்டும். இன்றைய யுகத்தின், அதாவது கலியுகம், மக்கள் இன்றைய யுகத்தில் மக்கள் விஷ்ணுவை அடியோடு மறந்து தங்கள் புலனின்பத்திற்கான செயல்களில் மட்டுமே ஈடுபடுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் இறைவனால் அனுபவிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்ட பொருள்களை தமது புலன் நுகர்ச்சிக்காக பயன்படுத்த முடியாமல் போவதினால் படிப்படியாக வறுமைக்கு ஆளாகின்றனர். அவர்கள் இவ்வாறே தொடர்ந்து இருந்தார்கள் என்றால் இறுதியில் வறுமை அதிகமாகி தானியங்களும் கனிகளும் மலர்களும் விளையாமல் போகும் நிலை ஏற்படும். உண்மையில் இதனை ஸ்ரீமத் பாகவதம் 12 அத்தியாயம், கலியுகத்தின் இறுதியில் மக்கள் தானியங்கள், கோதுமை, பால், சர்க்கரை, பால் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட இல்லாமல் வறுமையில் வாழ்வார்கள் என்று கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 18, பிரது மன்னர் பூமியிடம் பால் கரத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.